பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று பகை தேடினார்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய இஸ்காரியத்தென்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனைத் தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடே ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமர்ந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியிருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான்.
அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமோ என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடிருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடிருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள்.
விடியற்காலமானபோது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள்.